ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மை கறி கிச்சன். என்னது இது? என்ன இது, ரெண்டு சுகர் வச்சுருக்காங்களே, இவங்க எதாவது டிஃப்ரென்ஸ் வளர போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க. இது வந்து நார்மல் சுகர் வித் நம்ம ரேஷனில் இல்லை கடைங்களில் வாங்குறது. இது ஆர்கானிக் சுகருன்றது கடைங்களில் விற்கிறாங்க. இது வந்து கிலோ 35 to 50 45 50 இருக்கும். இது வந்து ஒரு கிலோ வந்து 130 ரூபாய். ரெண்டு சுகர் நான் வாங்கியிருக்கேன். இதை நான் போன மாதம் வாங்கி யூஸ் போன மாதம் இல்லை போன 10 நாள் முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு மீதி இருக்கிறது. இதை நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாருமே ஆர்கானிக் ஆர்கானிக் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அதில் எந்த சுகர் வந்து நம்மளுக்கு, சுகர் வந்து மேஜர் ப்ராப்ளம் இந்தியாவில். சுகர் டயபெட்டிஸ்ன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போலாம் சுகர் சாப்பிட்றதுன்னா சுகர் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ பயப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் ரெண்டு சுகரும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சுகர்லேயும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த சுகர் வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பவுட்ரியாக இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் கிரானியூல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து இதோட ஸ்மெல் வந்து, இதில் எனக்கு ஸ்மெல் சுத்தமாக வரல. அண்ட் இதில் வந்து எனக்கு அந்த கரும்போட வாசனை, கரும்பு வாசனை, அந்த சாறு சுகர் கேன் ஜூஸ் குடிப்போம்ல அந்த வாசனை எனக்கு இதில் வருது. இதில் சுத்தமாக வாசனை வரல. ஸோ இப்போ இதில் என்னன்ட்டு நான் நிறையா ஆர்டிகல்ஸ் படித்தேன். எந்த சுகர் நம்ம வந்து டே டு டே லைஃப் யூஸ் பண்ணலான்னா சுகர்னாவே அது நார்மல் சுகர் தான். ஸோ சுகருன்றதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் எந்த சுகர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்கானிக் ஏன் சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வாட்டி அந்த ஜூஸை பாயில் பண்ணி எவாப்ரேட் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணிடுறது. ஸோ உங்களுக்கு அதில் வந்து அந்த அழுக்கு கலர் அப்படியே இருக்கும். இது என்ன, இது வந்து ஒரு 3-4 வாட்டி வந்து நல்லா ரீஃபைன் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இது. இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, வெறும் சுகரு சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் அது தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ட்ரேசஸ் ஆஃப் என்ன இருக்கும், கொஞ்சம் அயன், பொட்டாசியம், கால்சியம் உங்களுக்கு இதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு எவ்வளோ கால்சியம் எவ்வளோ பொட்டாசியம் கிடைக்கும் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இது வந்து விலை ஜாஸ்தி. ஏன்னா இதில் கொஞ்சம் சத்து கொஞ்சம் இருக்குது, இதில் சத்து ஒன்றுமே இல்லைன்றதுக்காக இது விலை கம்மி, இது விலை ஜாஸ்தி. பட் இதுக்கு தான் ப்ராசஸ் ஜாஸ்தி பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒரே ப்ராசஸில் இது முடிஞ்சிடுது. யூஸ்வலாக பார்த்தா இது தான் சீப்பாக இருக்கணும், இது தான் காஸ்ட்லியாக இருக்கணும். பட் ஏன் அப்படி உல்டாவாக இப்போ நம்மளுக்கு விற்கிறாங்கன்ற ப்ராசஸ் எனக்கு சத்தியமாக புரியல. அண்ட் இது க்ரீஃபைன் பண்ண SO2 யூஸ் பண்ணுறாங்க, சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க, SO2 சல்ஃபர் தான். அண்ட் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக. பட் இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இது தான் நமக்கு இருக்கணும், பட் அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு யாராக இது தெரியும், இதை பற்றி தெரியும்னா எனக்கு கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்டேக் ஆஃப் சல்ஃபர்னால என்னென்ன ஹெல்த் அசார்ட்ஸ் வருதுன்றதோட ஆர்டிக்கலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கிவ் அவேவை நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.